இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா என்னோட பீங்கன் ஜாடி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க முதல் தடவை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குட்டி ப்ளூ கலர் பீங்கான் ஜாடி பார்த்தீங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா 45 ரூபா. இது வந்துட்டு நான் அஞ்சரை பெட்டிக்கு பதிலாக நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டீல்லையும் வச்சுருந்தேன், அதை விட எனக்கு என்னமோ இது கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதையே நான் வந்துட்டு கன்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம இதை இதுக்குள்ளே ஏதாவது பொருள் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிருது, இல்லாட்டி லைட்டாக வண்டு பிடிச்சிருது. நம்ம கன்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா வந்துட்டு பொருள் இதுக்குள்ளே வச்சுருக்க பொருள் நல்லா தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீலோ இல்லை பிளாஸ்டிக்கோ நம்ம அஞ்சரைப்பட்டு யூஸ் பண்ணோன்னா சப்போஸ் எதாவது கரைங்க பட்டுச்சுன்னா அதை தொடச்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லை கழுவி எடுக்கணும். ஆனால் பீங்கான் ஜாடியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தொடச்சி எடுத்தாலே போதுங்க, என்ன பிசுறாக இருந்தாலும் சரி இல்லை எதாவது கரைங்கப்பட்டாலும் சரி ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இதில் சோம்பு வச்சுருக்கேன், இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வச்சுருக்கேன், அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகம் வச்சுருக்கேன், அப்புறம் மஞ்சள் வச்சுருக்கேன். இந்த 6 குட்டி ஜாடியுமே நான் கார்னர் ஷெல்ஃபில் கீழே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த குட்டி ஜாடிங்க பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டியை விட இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஆரஞ்சு கலர் பார்டர் போட்ட பீங்கான் ஜாடி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸு, 150 ருபீஸ் இது. ஒரு இதில் மசாலா கொட்டி வச்சுருக்கேன், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இந்துப்பு போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பூக்கள் டிசைன் தான் இருக்குது. ஒன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்ல பூ டிசைன் போட்டு வச்சுருக்காங்க, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா இந்த டியூலிப் பூ இருக்கும் பார்த்தீங்களா அந்த டிசைனை போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், சின்னதாக நார்மல் சைஸ் இது, அழகாக இருக்கும். இதோட கண்டென்ட் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg விட கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்குங்க. இதில் இந்த பீங்கான் ஜாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், அதாவது ஒரு செடியில் வந்துட்டு காக்கா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், இதுதான் அதோட தீம், அழகாக இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு மல்டி கலர்னு சொல்லலாம், ரெட்டு எல்லோ க்ரீனு பிளாக்கு, ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச ஜாடிங்க வந்துட்டு அது வந்துட்டு என் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜாடியும் பார்த்தீங்கன்னா நான் மண்ணடியில் போய் வாங்கியிருந்தேன். இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சளை அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது காலியாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது இப்பொழுதுக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பிளாக் பார்டர் போட்ட ஜாடி. இது இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பூ போட்டிருக்கு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. ஆனால் நான் இது 100 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன், ஏன்னா இதில் ஸ்டிக்கர் வந்துட்டு 100 ருபீஸ்ன்னு சொல்லி ஒட்டினனால அவங்க எனக்கு வந்துட்டு சொன்னாங்க, சொல்லி தான் கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200, ஆனால் ஸ்டிக்கர் வந்து மாட்டி ஒட்டிட்டாங்க. ஸோ பரவாயில்லைங்க, நாங்கள் உங்களுக்கு 100 ருபீஸ்க்கே தரோன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இது என் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் தான் நானும் இதை வாங்கினேன். இதில் நான் புளி போட்டு வச்சுருக்கேன். புளியும் உப்பும் நம்ம யூஸ் பண்ணலனா கூட, அந்த ஜாடியை நம்ம அடிக்கடி திறந்து நம்ம யூஸ் பண்ணலனா கூட புளியும் உப்பும் அதில் ரொம்ப நாளைக்கு நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இந்த மசாலா ஐட்டமு இல்லை வேறு ஏதாவது நம்ம மளிகை சாமான் அதில் போட்டு வச்சுருந்தோன்னா யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அடிக்கடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிருது, இல்லாட்டி தண்ணி விட்ட மாதிரி அப்படியே திக்காயிடுது. அதனால் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளை மட்டும் பீங்கான் ஜாடியில் போட்டு வைங்க, அப்போ தான் பொருள் நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா பொருள் சீக்கிரமாக வீணாக போயிடும். இந்த ஜாடிங்க, அதாவது முன்னாடி 3 ஜாடி பின்னாடி சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாடியோட விலை பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான். ஆனால் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கும், சிலதுக்கு மூடி வந்துட்டு மிஸ்மேட்சாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இது விலை கம்மி பண்ணி கொடுத்தாங்க. பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா 2 ஜாடி, அதோட விலை பார்த்தீங்கன்னா 45 ரூபா. இதெல்லாம் இந்த ரோட்டோரமாக சின்ன சின்ன கடைங்க போட்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த கடைங்களில் நான் இது வாங்கினது. இதிலெலாம் நான் ஸ்பைசஸ் போட்டு வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இது பார்த்திங்கன்னா அதிமதுரம், இந்த வரட்டு இருமலுக்கெல்லாம் நான் வரும்போது இது மாதிரி நான் போட்டு குடிச்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா கிராம்பு, அப்புறம் அது பக்கத்தில் உள்ள ஜாடியில் பார்த்திங்கன்னா அன்னாசி மொக்கு போட்டு வச்சுருப்பேன், அப்புறம் ஜாதி பத்திரி அது போட்டு வச்சுருப்பேன். கடைசியாக உள்ள ஜாடியில் பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் போட்டு வச்சுருப்பேன். இந்த 6 ஜாடியுமே கரெக்டாக இருக்கும் எனக்கு ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்கு. இந்த பீங்கான் கப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான அழகான பீங்கான் கப்ஸ், இது என்னோடய கிச்சனை அழகுபடுத்துகிற ஒரு டெக்கார் பீஸாக கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம்.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு. இதுலேயே வந்துட்டு நிறைய டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. சிங்கம் படம் போட்டது, அப்புறம் நிறைய அனிமல்ஸ் படம் போட்டு கூட இருந்துச்சு. நாங்கள் இது மட்டும் வாங்கிக்கிட்டோம். சிங்கிள் பீஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் இது. ஆனால் இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க, ஏன்னா இதுக்கு இடையிலலாம் போயிட்டு அழுக்கு நல்லா போய் சேர்ந்துக்குது. மற்ற ஜாடிலாம் பார்த்தீங்கன்னா பிளெயினாகவே இருக்கும், ஸோ நம்ம ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். ஆனால் இதை வந்துட்டு கழுவிதாங்க எடுக்கணும் ப்ரெஷ்ஷு போட்டு, ஏன்னா இதுக்கு இடையிலலாம் வந்துட்டு போய் அழுக்கு அடையிறனால ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சி கழுவினா தான் அந்த அழுக்கு போகுது, தொடச்சா போக மாட்டேங்குது. அடுத்து இதெல்லாம் என் பூஜை ஸ்டாண்டில் உள்ள ஜாடி. இது சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸு, பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸு. இது வந்துட்டு ஒயிட் கலரில் ப்ரௌன் கலர், இது ரெண்டு காம்பினேஷனில் உள்ள ஜாடி இது. இப்போது இதில் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன், அடுத்ததில் குங்குமம் போட்டு வச்சுருக்கேன், இதில் விபூதி போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்த உள்ள ஜாடியில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக பனக்கற்கட்டு போட்டு வச்சுருக்கேன், அடுத்ததில் கற்பூரம் போட்டு வச்சுருக்கேன், கடைசி இதில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் கோலம் போடுறதுக்காக பச்சரிசி மாவு போட்டு வச்சுருக்கேன். சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அடுக்கி வச்சுருக்கேன், அதை விட கொஞ்சம் பெருசில் பின்னாடி அடுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் மிச்சமான மஞ்சளாக அதில் போட்டு வச்சுருக்கேன், இதில் திரி போட்டு வச்சுருக்கேன், இதில் வந்துட்டு சந்தனம் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி காட்டுறதுக்காக 5 வகை மூலிகை சாம்பிராணியை நானே வீட்டில் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக உள்ளதில் தசாங்கம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், எனக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே இது மாதிரி பீங்காஞ்சாடியில் போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த குட்டி ஜாடி பார்த்தீங்கன்னா நான் மண்ணடியில் வாங்கினேன். அதுக்கு பின்னாடி உள்ள ஜாடி, பெரிய ஜாடி பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் உள்ள கடைங்களில் நான் வாங்கினது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பீங்காஞ்சாடியில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த கரையாக இருந்தாலும், மஞ்சள் குங்கும கரை இல்லை எண்ணெய் கரை இதெல்லாம் பட்டுச்சுன்னா நம்ம தொடச்சி எடுத்தால் ஈஸியாக வந்துடுங்க. இப்போ எந்தெந்த பொருள் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ இந்த குட்டி 6 ஜாடிங்களுமே ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், அப்புறம் உப்பு மசாலா தூளும் அது பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மற்ற பீங்காஞ்சாடியெல்லாம் வச்சுருக்கேன், அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு ஷெல்ஃபில் கார்னரில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காத சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.